வணக்கம் மக்களே, இன்னைக்கு ஒரு ரெசிபி பண்ணலாம். சாப்பிடறதுக்கு டின்னருக்கு என்ன செய்யலான்னு ஒரே குழப்பமா இருந்து செய்ய வந்துட்டேன். என்ன இருந்துச்சுன்னா பிரெட் தான் இருந்துச்சு. சரி, அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ன செய்யலாம்னா பிரெட் எக் மசாலா செஞ்சிடலான்ட்டு வந்திருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் அது எப்படி செய்யலான்னு. 6 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம நெய் இது பட்டர் ஊற்றி நல்லா வறுத்து எடுத்துருவோம். இப்போ கை காஞ்சிருக்கு. இப்போ நம்ம வந்து பட்டர் போட்டுக்கிறலாம். பட்டர் போட்டு நல்லா இப்போ பிரெட்டை வந்து இதில் சேர்த்துருவோம். ஒரு ரெண்டு ரெண்டாக வறுத்து எடுத்துடலாம் இந்த கடாயிலேயே. இது மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம் எல்லாத்தையும். நெய்யில் எல்லா பிரெட்டையும் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ வந்து இதை சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாத்தையும் ஸ்லைஸாக கட் பண்ணியாச்சு, சின்ன சின்ன ஸ்லைஸாக. இப்போ அதை வந்து மசாலா போட்டுக்கலாம். இதுக்கு இதுக்குரிய மசாலா பேஸ்ட்டுக்கு ரெடி பண்ணிக்கிறோம். நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி, ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், 4 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, இதை அப்படியே மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறலாம். அப்படியே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறலாம். அதோடு கூட ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், தனியாத்தூள் 1/4 டீஸ்பூன், முந்திரி 3 பீஸ் போட்டுடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறலாம், நல்லா கெட்டி தயிராக. இதை அப்படியே இப்போ பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். அதே கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு நம்ம ரெண்டு முட்டை உடைச்சி ஊற்றி வறுத்து எடுக்கணும். 2 முட்டைய எண்ணெய் காஞ்ச உடனே அப்படியே அதில் வறுத்து எடுத்துடலாம். அதில் ஊற்றி கொஞ்சமாக இதில் மஞ்சத்தூள் போட்டுருவோம், லைட்டாக உப்பு போட்டுடலாம். முட்டையை தனியாக வறுத்து எடுத்துக்கிறலாம். முட்டையை தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறலாம் இதை எடுத்து அப்படியே. இப்போ மறுபடியும் அதே கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறலாம். நம்ம பொடியை நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை அதில் போட்டுக்கலாம், சேர்த்துக்கலாம். நல்லா இதை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கிறணும். இதை வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த விழுதை அதோடு சேர்த்துடலாம். இதையும் அதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் லைட்டாக. இப்போது இது வெந்துட்டு இருக்கையிலே இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுடலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். ஏன்னா நம்ம பிரெட்டு தானே செய்கிறோம், பிரெட்லேயும் உப்பு இருக்கும் இல்லையா. அதனால் இந்த மசாலாவுக்கு மட்டும் போட்டு நல்லா கிளறி கொடுத்துடலாம். மசாலா நல்லா எல்லாம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பிரெட் பீசஸ்லாம் சேர்த்துடலாம் அதில். இப்போ அதை நல்லா எல்லா மசாலாவும் அதில் சேர்ற மாதிரி கிளறி கொடுத்துக்கறணும். இப்போ இதோட நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்க முட்டையவும் சேர்த்துக்கறலாம். அதுவும் இந்த மசாலாவோட சேர்ந்து கலந்து வரட்டும் பிரெட்டோட. இதுக்கு மேல கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பிரெட் மசாலா ரெடி ஆயிடுச்சு. முட்டை பிரெட் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், இப்போ சர்வ் பண்ணிக்கிறலாம் சாப்பிட்றதுக்கு. இது வந்து சோஃபியாக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் நம்ம வீட்டில், அதனால தான் இதை இப்படி செஞ்சேன். பிரெட் எக் மசாலா ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா. நல்லா இருப்பா. இந்த மசாலாலாம் போட்டு சேர்த்து செஞ்சா சூப்பரா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அடுத்த வீடியோல பாக்கலாம். பாய்.